கட் பண்ணால் மரம் என்ன ஆகுங்க? நாம் வந்து உங்களுக்கு புரிய சொல்கிறேன், ஒரு மிகப்பெரிய ஆலமரம்னு வச்சுக்கிங்க. மரத்தை அழிக்கணுங்கிற நோக்கத்துக்காக சொல்ல, அகத்துக்குள்ளே இருக்கிற பிரச்சனைங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆலமரம்னு கற்பனை பண்ணிக்கிங்க. நாம் என்ன பண்ணுறோம், இந்த பாதிப்பு உள்ளே இருக்கிற அந்த விஸ்வரூபமான மன பிரச்சனையினால் என்ன சொல்கிறாங்க, கிளையெல்லாம் நறுக்கிருப்பா, வெயிட் குறைஞ்சிருங்கிறாங்க. நாம் வந்து நம்மளால் ஓரளவுக்கு தான் வெட்ட முடியுது. இந்த மிஷின் கொண்டு வந்து சர்ற சர்ற சர்றன்னு இப்போலாம் பார்த்துருக்கீங்களா, அந்த மிஷினை அறுத்து அடிக்க என்ன பண்ணிடுறாங்க, சைடு கிளையெல்லாம் நறுக்கிறாங்க, ஒரு பாதி வெயிட் குறைஞ்சிருது. மட்டத்தோடு அறுத்துருப்பா அப்படின்றான், நில மட்டத்தோடு நாம் என்ன பண்ணிடுறோம், பிடிச்சிட்றோம், சரியாக போயிடுமா? ஏன் சூப்பர், எதை பண்ணால் சரியாகும்? அவர் என்ன சொல்கிறாரு, மேலையெல்லாம் இவ்வளோலாம் எடுத்து கொரடாலாம் போட்டு கஷ்டப்படாத, மரத்தை சுற்றி கொஞ்சம் குழி பண்ணு, ஆணி வேர்னு ஒரு ஸ்டெம்ப்பு போவோம், அதை மட்டும் கட் பண்ணி விட்டுட்டு கம்முனுது, மரத்தை கிளையும் உடிக்க வேணாம், தலையும் உழுக்க வேணாம், எதையும் பண்ண வேணாம், மரம் எப்படி உழுஞ்சினே தெரியாமையே வந்துடும். இப்போ நமக்குள்ளே இருக்கிற மன பிரச்சனை தான் என்னங்க, பல ஜென்மம் ஜென்மமாக சேர்த்துருக்கக்கூடிய விஸ்வரூபமாக பெரிதாக இருக்கக்கூடிய ஆலமரம். நம்ம எதை அறுக்க போகிறோம், மரத்தை அல்ல, மரத்தை தாங்கி பிடித்து கொண்டிருக்கும் ஆணி வேரை கட் பண்ணுறோம். கட் பண்ணிட்டா மரம் சாய்ந்து விடுவதை போல மனதில் இதுகாலம் நாம் சுமந்து கொண்டிருந்த ஒட்டுமொத்த பிரச்சனையும் வலுவிழந்து போய்விடும். அப்படி உங்களுக்கு புரியுதா? ரைட், சரி. இப்போது பள்ளித்தோழன் அணுகுமுறைன்னா என்னன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். ஜீவமணி, நான், சந்துரு சார், இவங்க அன்பு கிரசி எல்லோரும் இருக்கிறாங்க. நீங்கள் அடுத்தது வந்து முகாம் இல்லாத நேரங்களில், ஃப்ரீ டைமில் எனக்கு தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் நான் ஷேர் பண்ணிக்கணும், டிஸ்கஸ் பண்ணிக்கணும், எனக்கு இந்த இடத்துல பப்ளிக்கில் சொல்ல முடியல, அப்படி சில விஷயங்கள் எல்லாருக்குமே இருக்குது, அதை நான் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கணும், பேசிக்கணும்னா எங்ககிட்ட நீங்கள் பேசிக்கோங்க. நாம் ஒரு டைம் அவங்க கூட உட்காந்து யார் கூட என்னன்னாலும் இன்ட்ராக்ட் பண்ணி அவங்கள எங்கே ஸ்ட்ரக் ஆகிருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்ட்ரக்கிலிருந்து எப்படி வெளியே வர்றதுங்கிறத சொல்லித்தந்து அவங்கள ரிலாக்ஸ் பண்ணி தான் கதவை திறப்போம், இல்லைன்னா திறக்க மாட்டோம். சரியா, கதவை திறக்க வைக்க வேண்டியது யார் கையில் இருக்குது? கொஞ்சம் இல்லை, சாப்பிட்டீங்களா இல்லையா? நல்லா தானே இட்லி சூடாக இருந்துச்சு, தோசை நல்லா இருந்துச்சா இல்லையா? கொஞ்சம் சத்தமே வரமாட்டேங்குதே, உண்ட மயக்கமா, காத்தாலே வா வச்சுரா, நிறையா வெயிட். அதுக்குதான் பொங்கலே போடுறதில்ல, பூரி பொங்கல் பக்கமே போகிறதில்ல, இட்லி தோசைக்கு மயக்கம் வருதா? சரி, அப்படின்னா தோசையும் கட் பண்ண வேண்டியதான் அடுத்தது. சரி,